தொடர்ந்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கிரிவீதியில் காவடி எடுத்து ஆடி பாடி பக்தர்கள் கோவிலை வலம் வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் அங்குபாபுவிடம் கேட்கலாம். அங்குபாபு, பழனி திருக்கோவில் என்பது சாதாரணமாகவே பக்தர்கள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய சூழல்ல தைப்பூச தினமான இன்று எந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் நிறைந்த இடமாக பழனி காட்சியளிக்கிறது? தைப்பூசி திருவிழா மதியம் வரை உள்ளது என்பதால் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளது. அதிகாலை முதலே பழனி, இடுமன்குளம், சண்முக நதி உள்ளிட்ட பல இடங்களிலும் பக்தர்கள் தீர்த்தமாடி வருகின்றனர். பக்தர்களுக்கு திருக்கோயில் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறை சார்பில் பக்தர்கள் நீராடிமிடத்தில் ரப்பர் படகு மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குடமுழுக்கு நினைவரங்கிலும் பக்தர்கள் அளவாக நிறுத்தி அனுப்பப்பட்டு வருகின்றனர். மலைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் பக்தர்கள் சென்ற பிறகு கூட்டமாக இருக்கும் பக்தர்கள் நிறுத்தப்படுகின்றனர். பின்பு மலைக்கோயிலிருந்து தகவல் வந்த பிறகு அடுத்த பேட்ச் அனுப்பப்படுகிறது. இன்று மதியம் வரை பக்தர்கள் கூட்டம் இதே அளவில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர். மலைக்கோயிலிலும் பக்தர்கள் உடனடியாக தரிசனம் செய்து உடனே கீழே இறங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குடமுழுக்கு நினைவரம் வழியாக மேலே செல்லும் பக்தர்கள் படி வழியாக கீழே இறக்கப்படுகிறார்கள். இது ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. அதே போல மலைக்கோயிலும் பக்தர்களுக்கு கட்டண தரிசனம், இலவச தரிசனம் என அனைத்து இடங்களிலும் கூடுதலான பணியாளர்கள் நியமிக்கிட்டு பக்தர்கள் உடனடியாக அனுப்பப்பட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அங்குபாபு.